வரலாற்று அறிவை பழங்கால பொருட்கள் மூலம் மாணவர்களுக்கு புகுத்தி வருகிறார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் குப்புசாமி. தூத்துக்குடியின் அப்துல் கலாம் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் ஆசிரியர் குப்புசாமியிடம் கல்வி பயின்ற பள்ளி மாணவர்கள் அனைவருமே வரலாற்று பாடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். மாணவர்களுக்கு வரலாறு பற்றிய உண்மைகளை தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக பழங்கால பொருட்களை தேட ஆரம்பித்திருக்கிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பொருட்கள் இன்று நூற்று கணக்கில் உள்ளன. கிமு காலம் முதல் தற்போது வரை பல்வேறு விதமான பழங்கால பொருட்களை சேகரித்து அசத்தி உள்ளார் குப்புசாமி வாத்தியார். இது 1964 இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். இந்த கலெக்ஷன் இதில் ரொம்ப அற்புதமானதெல்லாம் பழைய காலத்து நேரு பேசின ரெக்கார்டு, காந்தி பேசின ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டு பிளேயர், இதெல்லாம் எனக்கு வந்து அரிய சொத்துக்கள். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு 1800 உள்ள இதற்கு நாணயங்கள் மிக கீமூல இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு நிறைய ஒருத்தர் கொடுத்தார். அதனால் எனக்கு வந்து அதை பார்க்க பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. இனி இதை மாணவர்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த கண்காட்சியை இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அவரது இந்த கல்வி சேவைக்கு தமிழ் ஆசிரியையான அவரது மனைவியும் உறுதுணையாக இருந்து வருகிறார். இப்ப இவ்வளவு பொருட்களையும் நம்ம பாக்குறோம், இத்தனையும் எங்க வீட்டுல இருக்கும் போது சாதாரணமா வீட்டுக்கு வர்றவங்க என்ன நினைப்பாங்க, வீடா இது, பொதுவாகவும் ஒரு பொம்பளை இருக்கிற வீடா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா கூட இருந்தது சில நேரங்கள்ல. அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவங்க ஒவ்வொருத்தரையா இந்த பொருட்களை நான் பார்த்துருக்கேன், இது எங்க தாத்தா வீட்டுல இருக்கு, இது எங்க பாட்டி வீட்டுல இருக்கு, இதை நாங்க அவங்க பயன்படுத்தி இருக்காங்க, இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் ஆர்வம். ஒரு பொருளை தேடிச் செல்கையில் அப்பொருள் சார்ந்து அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் செல்வேன் என்கிறார் ஆசிரியர் குப்புசாமி. எங்க அப்பாவுடைய முதல்ல சுயநலத்துல தான் ஆரம்பிச்சேன், எங்க அப்பாத்த பாட்டு தான் தேடினேன். ஆனா அதுல இருந்து எனக்கு வரலாற்றுல எங்க பையங்களுக்கும் இதை கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதுல பாதி தூரம் கடந்திருக்கேன், இன்னும் நிறைய கட்டுறது கையளவு தான், இன்னும் நிறைய தூரம் நான் போக வேண்டியது இருக்கு. வயசும் 73 ஆகி போச்சு, ஆனாலும் மனம் தளர்வு இல்லை, ஊக்கத்தோடு செயல்பட்டு இருக்கேன். பல கல்லூரிகள் பல இதுக்கெல்லாம் போகிற இடங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு இது உற்சாகமாக இருக்குது. மாணவர்களுக்கு இது எப்படி சேகரிக்கணும், எப்படி வழிபடுத்தணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். பொருள்கள் எங்கே கிடைக்குங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் அதை கேட்டு எதிர்காலத்தில் நடப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களின் நலன் மற்றும் வரலாற்றின் மீது கொண்ட காதலால் குப்புசாமி வாத்தியார் ஆற்றி வரும் இந்த சேவை அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.